அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் தான் நம்ம இதை ஆரம்பித்தோம். இந்த நேர்காணல்ங்கிற ஒரு அமைப்பை முதல்ல ஆரம்பித்தவர் இப்போ வந்திருக்கிறார் இந்திரனீலன் சுரேஷ். அதற்கு பதில் சொன்னவர் நம்ம சதுர் பூஜன். அப்படி ஆரம்பித்தோம். எப்போ தான் கிட்டத்தட்ட 3 வருஷம் பார்த்தா, கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்திரனீலன் அது ஒரு தொடர் கேள்வி தொடர் நேர்காணலாகவே போயிட்டுருக்கு நம்மளோடது. இந்திரநீலன் சுரேஷ், சதுர்புஜன், சதுர்புஜன் வர்சஸ் ராயச்செல்லப்பா, ராயச்செல்லப்பா வர்சஸ் நாகேந்திர பாரதி, நாகேந்திர பாரதி வர்சஸ் எஸ்வி வேணுகோபால், எஸ்வி வேணுகோபால் மதுவந்தி, மதுவந்தி பானுமதி, பானுமதி கௌரி கிருபானந்தன், கௌரி கிருபானந்தன் ஆர்கே, ஆர்கே டாக்டர் பாஸ்கரன், டாக்டர் பாஸ்கரன் காத்தாடி ராமமூர்த்தி, காத்தாடி ராமமூர்த்தி நானு, நானு ராஜாமணி. கிட்டத்தட்ட 12, அதாவது 3 குவார்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணுறோம். 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த ப்ரோக்ராம். இப்போ பேர் வாவேஸ் அவர்கள் சொன்னதை போல் காலம் அப்படியே பறந்து கொண்டு இருக்கிறது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த நேர்காணல் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு இந்த நேர்காணல் களத்தில் இருக்க போகின்றவர் நிச்சயமாக எல்லாருக்கும் ராஜாமணிங்கிறது தெரியும், அடுத்தது அழகிய சிங்கர் என்று சொல்லிவிட்டோம். இதுக்கு ரொம்ப நல்ல ஆவலோட நண்பர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு அவங்கவுங்க துறையில் ரொம்ப சிறந்து விளங்கியவங்க. நம்ம அழகிய சிங்கரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. 30-35 வருஷமாக இலக்கியத்திற்காக விருட்சம்ங்கிற அமைப்பு கீழே அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அதை பற்றியெல்லாம் அவருடைய பதில்கள்லேருந்து நம்ம தெரிந்து கொடுத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ராஜாமணி கேள்வி கடைகள் தொடுப்பதில் ரொம்பவும் மிகவும் வல்லவர், நல்ல பேச்சாளர், நிறைய படிப்பவர், இன்றைக்கும் நிறைய படித்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு மிக முக்கியமான சமாச்சாரம். அவருடைய புத்தக படிப்பு வாசிப்பு, அது மட்டும் பிஎஸ்என்எல் அவர் இருந்த அனுபவங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரும் கேள்விகளை கேட்டு அழகிய சிங்கர் பதில் சொல்கிறதுக்கு நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு நாம் எல்லோரும் உங்களோட சேர்ந்து நானும் அவரோடு காத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இருவரையும் ராஜாமணி சார் நீங்கள் ஆரம்பிங்க, அடுத்தது ரெண்டு பேர் வருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். அழகிய சிங்கருக்கு குறிப்பாக என் வணக்கம், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். அழகிய சிங்கருக்கு வந்து இப்போதான் ஒரு 70 வருஷம் முடிஞ்சாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடலாம். அவருக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்ல நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் நல்ல மகிழ்ச்சியோடும் உங்கள் நீண்ட காலம் நீங்கள் வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட பேசுறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு உரையாடுவதோ உங்களோடு கேள்வி கேட்பதோ இந்த நேர்காணலோ இதற்கு பலரும் விரும்பி இருப்பார்கள். ஆனால் யாராவது ஒருவருக்குத்தான் வாய்ப்பு வரும், அது எனக்கு கிடைத்திருக்கிறது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறது. நினைச்சு ரொம்ப நிறைய பேசியிருக்கனால இங்க பலர் முன்னாலே உங்களோட பேசுவதும் உங்கள் அனுபவங்களை எல்லாம் கேட்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதையே விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை உங்களோடு பேசுவதற்கு நேர்காணல் பண்ணுங்க இந்த வாய்ப்பை கொடுத்த குவிகம் அமைப்பிற்கும் இந்த விரிவடைந்த அந்த குடும்பத்து நண்பர்களுக்கும் சுந்தரராஜன் கிருபானந்தன் சாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகிய சிங்கர் நீங்க ஏதாவது பேச. வணக்கம். அதாவது நான் வந்து ராஜாமணி, அதாவது குவிக அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதுமையான விஷயம், அதாவது நேர்காணல்ன்றது. நம்ம என் லைஃப்ல வந்து நேர்காணல் வந்து ஒரு தடவை அம்பளையெல்லாம் நடத்துறது இல்லை ஒண்ணும். ஆனா இந்த குவிக வந்து இப்ப அது மாதிரி ஒரு நேர்காணல் அமைச்சு அதை வந்து சிறப்பா செஞ்சு 3 வருஷமா சிறப்பா செஞ்சுட்டு வராங்க, தொடர்ந்து இதை நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, நான் வந்து முதல்ல ராஜாமணிய வாழ்த்தணும். என்ன ராஜாமணிய வந்து பெருமையா சொல்லணும்னாக்கா, அவர் புத்தகத்தை எடுத்தா படிச்சுட்டே இருப்பார். அவர் புத்தக கண்காட்சி வர்றதுக்கு அங்க உள்ள புத்தகங்களை படிக்கிறது தான். ஆனா பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் அவர் ஈஸியா படிச்சிடறாரு, ஈஸியா படிப்பாரு. இப்ப இது மாதிரி தகழி மாதிரி ஒரு புத்தகம் கொடுத்தாக்க அவர் வந்து படிப்பார். நம்மளுக்கு பயமா இருக்கும், இதை எப்படி தான் படிக்க போறோம்னு. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, அவர் படிச்சதை அப்படியே வந்து பேசுற பேசுற சக்தியும் இருக்கு அவருக்கு. ஒரு புத்தகத்தை படிச்சா அந்த புத்தகத்தை பத்தி பேசுற, அதனால நிறைய கூட்டங்கள்ல அவர் பேசுறாரு, பேசிட்டே இருக்காரு, புத்தகங்களை படிச்சு பேசுறாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு அவர் செய்ய மாட்டேங்கிறாரு, படிச்ச புத்தகங்களை பத்தி ஒரு குறிப்பு எழுத மாட்டேங்கிறாரு, அதாவது ஒரு பேராகிராஃபாவது எழுத மாட்டேங்கிறாரு, அதை வந்து ஒரு புத்தகமா கொண்டு வரணும் நம்ம அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. இதை வந்து டாக்டர் பாஸ்கரன் சிறப்பா செய்யறாரு, நானும் செஞ்சுட்டு இருக்கேன்.
என்ன சொல்றது முதல்ல ராஜாமணி நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும். சரி ஓகே. இல்ல இல்ல, கேள்வி எனக்கு தெரிஞ்ச சில கேள்வி எல்லாம் இருக்கு. முதல்ல உங்கள்ட்ட நான் பாராட்டுகிற அம்சம் நிறைய இருக்கு. அதுல ஒரு அம்சம் முதல்ல என்ன, நீங்கள் ரொம்ப அதாவது வருத்தப்பட்டு பார்த்திருக்கிறேன், உள்ளுக்குள்ள கோபத்தை அடக்கி பார்த்திருக்கேன். அதிர்ந்து பேசியோ அல்லது ஒரு கோபமாக உங்க கோபத்தை வெளிப்படுத்தி நான் பார்த்ததில்லை. அது ரொம்ப ஒரு தனித்துவமான குணம், அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி ஒரு தொடர் விடாமுயற்சி, கன்சிஸ்டன்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ட் ஒர்க், அந்த தொடர் விடாமுயற்சிக்கு நிச்சயமாக ஒரு பலன் இருக்கும். அந்த பலன்ல வந்து நிறைய இருக்கு, நிறைய வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க. அந்த அடையாளங்களுக்கு பின்னால போவோம், அதுக்கு பெரும்பகுதி நேரத்தை செலவழிப்போம். அதற்கு முன்னால் வாழ்க்கை என்பதே வந்து அனுபவங்களின் சேகரிப்பு தானே. அதுவும் இந்த பள்ளி காலம் என்பது வந்து நமக்கு வந்து அடையாளமும் கிடையாது, அங்கீகாரத்துமே ஏங்க மாட்டோம். நாளை காலையை பற்றி கவலைப்படாமல் அந்தந்த க்ஷணத்தில் நண்பர்களோடு இருப்போம். அந்த மாதிரியான பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, அது வந்து ஒரு அந்த மாதிரி திருப்பி வாழவே முடியாது எந்த சூழலையும். ஏன்னா அதுக்கு எக்ஸாம் எக்ஸாம் பிரஷரை தவிர வேற எந்த அழுத்தமும் இல்லாத க்ஷணப்பொழுது, லிவிங் அட் த மொமெண்ட், அது அந்த பீரியட்ல தான் நடக்கும். உங்களுடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கை இது அந்த ஒரு அனுபவத்தையும், உங்க ஊர் எதுங்கிறத பத்தியும் லைட்டா சொல்லி. என்னுடைய ஊர் வந்து சென்னை தான், பெரும்பாலும் சென்னையில தான் இருந்தேன். அதாவது எங்க அப்பா ஊர் வந்து அசிக்காடுன்னு ஒரு கிராமம், அது மயிலாடுதுறையிலேருந்து பக்கத்துல. அந்த எங்கள் வில்லேஜ்ல லேண்ட்ஸ் அந்த வீடெல்லாம் இருந்தது, அதை எங்க பெரியப்பா தான் பார்த்துருந்தாரு. என் பள்ளி வாழ்க்கையை வந்து நான் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இல்லை. அதாவது இந்த பள்ளி வாழ்க்கையில சில பேரோட பேசிருந்தேன். அதாவது என் சுந்தரம் ஒரு நண்பர் இருப்பாரு, அவர் வந்து ஒரு சினிமா சிவந்த மண் ஒரு சினிமாவை 8 தடவை பார்த்தார். அவர் வந்து கடைசி எக்ஸாம் எழுதுகிற சமயம், ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற சமயத்துல ஒரு பெரிய அந்த சிவந்த மண் படத்தை பார்த்துட்டே இருந்தாரு. அவர் எப்படி பாஸ் பண்ண போறாருன்னு பார்த்தாக்க அவர் கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும், சுந்தரம் பார்டர்ல பாஸ் பண்ணிட்டாரு. அது மாதிரி அப்புறம் இன்னொரு நண்பர் இருப்பாரு என் கூட, அவர் நிறைய சினிமாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அவரும் நானும் ஒன்னா போயிட்டு இருப்போம். முன்னாடி போற ஒருத்தர் மேல தலையில கட்டுவாரு, கட்டின பிறகு அவர் மறைச்சு பின்னாடி தீங்கி போவார். அவர் என்ன கட்டுவார், நான் தலை இப்படி ஒருத்தர் நண்பர்கள் இருக்குது. அதனால எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும். மற்றபடி பள்ளி வாழ்க்கை ரொம்ப பெருசாக ஞாபகம் இல்லை. அதே மாதிரி கல்லூரியில் நான் வந்து வாழ்க்கையிலும் சரியா நண்பர்கள் எல்லாம் மிக கிறிஸ்டின் காலேஜில் படித்தேன். அப்போ வந்து மிக குறைந்த நண்பர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர்லாம் சுரேஷ், அது நம்ம கூட இருக்கிறவர். அவங்களும் பெருசாக நான் சொல்ல முடியாது. அப்போ தான் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன் நான். கவிதை எழுதுறதுக்கு ஒரு காரணமாக வந்து கிறிஸ்டின் காலேஜ் மாணவர் கவியரங்கம் ஒன்று நடக்கும், அதில் எழுத ஆரம்பித்தோம். அதுலேருந்து போய் படிப்படியாக நான் வந்துட்டேன். இதை தவிர இது வெரி என் வாழ்க்கை. வெரி குட். அப்புறம் அந்த அப்ப அந்த கல்லூரி காலத்துலலாம் அந்த கலை இலக்கியம், மனமகிழ்மன்றம், ஆண்டு விழாக்கள், விளையாட்டுத்துறை, அது அந்த மாதிரி எதுலையாவது வேடிக்கை பார்த்தது, பங்கேற்றது, பேச்சு போட்டி அந்த மாதிரி? எங்க ஆசிரியர்களுக்குள்ள நான் ஒரு விளையாட்டு ஆசிரியர், அதாவது பாடம் சொல்லி தர ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடும் போது நான் வந்து பவுலிங் போட வேகமா வருவேன், வந்து பவுலிங் போட்டு பந்து போட்டுருவேன், போட்ட பிறகு கண்ணாடி, என் கண்ணாடி வேற ஒரு இடத்துல போய் விடுவோம். இது மாதிரி ஒரு அனுபவம் தான் எனக்கு இருக்கிறது. அதுதான் அதை எதுலையுமே கலந்துக்கல நான். அது கவிதை வாசிக்க நான் வேடிக்கை பார்ப்பேன், நான் ரசிப்பேன். நான் ரசிகன் தான், முதல்ல ரசிகன். வெரி குட். வர முடியல என்னால. சரி, சந்தோஷம். அடுத்து இப்ப நீங்க படிச்சுட்டு வேலைக்கு வந்தீங்க இல்லையா, பணிக்கு சேர்ந்த பிறகு வங்கி பணி, அதாவது அது அடுத்த கட்டம். அப்ப வங்கியில சேர்ந்து ஒரு வங்கியே இல்லை, ஏதோ ஒரு தொழில் நமக்கு வேலைக்கு சேர்ந்ததன் பிறகு நமக்கு ஒரு புதிய அனுபவம், நமக்கு பொறுப்புகள், நாமளே தேர்ந்தெடுக்கும் நண்பர்கள், யாரோட பழகிறது, எல்லாம் இந்த மாதிரியான சில விருப்பத்தேர்வும் நம்ம செய்ய முடியும். அதே சமயத்துல போர்ஸ்ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத அளவுக்கு நமக்கான மேலதிகாரி, சக ஊழியர் எல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது. அதுல சில இடமாற்றங்கள் அது இதெல்லாம் வரும். பொதுவாக அது ஒரு நீண்ட வாழ்வின் ஆதாரத்திற்காக நம்ம வேலை பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையின் ஒரு வலுவான, ரொம்ப வலிமையான, ஒரு இளமையான, ஒரு பெரிய காலத்தை வந்து அந்த வேலை பார்க்கிற காலம் சாப்பிட்டுடுது. ஆனா அப்ப கிடைக்கிற அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில அதுவும் ரொம்ப முக்கியமாகுது. பல நேரங்கள்ல அது பலருக்கும், 90% பேருக்கு அதுவே அடையாளமாகவும் போயிடுது. உங்களுக்கு அந்த மாதிரி உங்க பணியில் இருந்தபொழுது, அந்த நீண்ட ஒரு 30-35 வருஷம் போட்டிருப்பீங்க பணி, அதுல உங்க அனுபவங்கள்?
அது ரொம்ப வந்து கடைசி சமயத்துல வந்து இந்த வேலையை விட்டா போதும், அந்த வேலையில இருந்து விலகினா போதும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. ஆரம்பத்துல ரொம்ப இந்த வேலையை பத்தி கவலைப்படாம ஜாலியா இருந்தோம். காலேஜ்ல படிச்சு வந்ததுனால அது வந்து விளையாட்டா தான் நினைச்சிருந்தோம். விளையாட்டா கிண்டல் பண்ற மாதிரி, ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி டூர் எல்லாம் போவோம். அப்புறம் வந்து அதுல ஒரு பரத்குமார் ஒரு நண்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆபீஸ்ல அவர் லாசாராங்கிற எழுத்தாளரை பத்தி பேசுவார். அவர் அவரை ஒப்பிப்பாரு, லாசாரா கவிதைகளை வந்து ஒப்பிப்பாரு. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அந்த சமயத்துல தான் நானும் எழுத ஆரம்பித்தேன் சிறுபத்திரிகையா. அப்ப எல்லாம் ஒரு மலர் தும்பின்னு ஒரு சிறுபத்திரிகையில நான் ஒரு கதை எழுதியிருந்தேன், செருப்பு. இந்த செருப்புங்கிற அந்த மலர் தும்பி வந்து ஒரு பெண், ஒரு பெண்ணிடம் கொடுத்தேன் அந்த படிக்கிறதுக்கு. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். போகும்போது உங்க செருப்பு நல்லா இருக்கு சார். அவ்வளவு விசேஷமா இல்லையே, கீழே பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு செருப்புங்கிற கதையை பத்தி சொல்றாங்க. அது மாதிரி ஒரு நல்ல அனுபவம். அப்புறம் வந்து நான் வந்து தேவையில்லாம ஒரு இதுல கலாட்டா வர மாட்டேங்கிறோம். காசிராமன் சொல்லிட்டு ஒரு டிஜிஎம், அவரை கெரோ பண்ணினோம். அந்த கெரோனால நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். ஒரு 3 4 மாசம் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்ப அதுல வந்து என்ன கலியக்காவலி பிராஞ்ச் இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த வந்து வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. வெரி குட். அப்ப நீங்க இந்த முதல் கதையை எழுதினீங்க இல்லையா, மலர் தும்பிக்கு என்ற பத்திரிகைக்கு செருப்புன்னு, அப்போ என்ன வயசு இருக்கும், திருமணம் ஆயிடுச்சா? மாறி கொண்டிருக்கிறேன். இல்லை அது ஞாபகம் சரியா இல்லை. ஏழை திருமணம் ஆயிருக்கும். அதாவது என் மனைவி என் கதையை எல்லாம் படிக்க மாட்டாங்க. எங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே என் கதையில படிக்க மாட்டாங்க. என் பையன் பொண்ணு எல்லாம் படிக்கவே படிக்காதுங்க. எல்லாம் எங்க அப்பாவும் படிக்க மாட்டாரு. ஆனா அதாவது பின்னாடி பின்னால வந்து எல்லாரும் படிக்கிறாங்க. மாமியார் படிப்பாங்க, அப்பா படிப்பார், அது மாதிரி. ஆனா முதல்ல வந்து இவங்க எல்லாம் படிக்க மாட்டாங்க. நான் எழுதுற கதையும் எங்க வந்திருக்கு என்னன்னு தெரியாது. பரவாயில்ல. அதே வந்து சார், அது என்ன பண்றது, எந்த ஒரு வழக்கத்துக்கு மாறான எந்த செயல் செய்யும் போது எதிர்ப்பு, பிறகு ஏளனம், அதன் பிறகுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதான இது உன் குடும்பத்துக்காக சொல்ல வரல, பொதுவெளியிலும் அப்படித்தான ஒரு தன்மை. சரி, இந்த திடீர்னு எப்படி இவ்வளவு அவ்வளவு வயது, அதாவது ஒரு 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 பெரிய இது ஆனதன் பிறகு ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூட காலங்கள்ல, காலேஜ் காலங்கள்ல கதைகள் படிக்கிற வழக்கம் உண்டா? படிக்கிற வழக்கம் உண்டு. மூவாவுடைய புத்தகம் படிப்பேன், அகல் விளக்கு. வெரி குட். அப்புறம் அகல் விளக்கு எல்லாம் ஒரு வந்து புது புத்தகம் புதுசாக இருக்கும். அதை படிச்சுப்போம். அப்புறம் எங்கே அவன் கொடுப்பான் படிக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்கூல்ல ஒரு ஒன்று சொன்னேன், ஸ்கூல் லைப்ரரி நான் வந்து பயன்படுத்தினேன். அதுல தென்னாட்டு பழங்கதைகள்னு ஒரு புத்தகம் வெரி குட். இருக்கும். அது அது படிக்க படிக்க 320 பக்கம் தான் கரெக்டாக போடுவாங்க. படிக்க படிக்க ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த அந்த கதைகள்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த புத்தகம் நான் ஒவ்வொரு புத்தகத்தின் பட்சம் போது அந்த சைபர் சித்தாந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பேன், இந்த தென்னாட்டு பழங்கள் திரும்பவும் வருமா, திரும்பவும் போடுவீங்களா அப்படிங்க. அதை வாங்கி வச்சுக்கிறதுக்கா நான் அது மாதிரி கேட்பேன். ஆனா அவங்க அது ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பரவாயில்ல. இல்லை, நான் இதெல்லாம் எதுக்கு கேட்டேன்னா, நீங்க இப்ப வந்து உங்களுக்கு பன்முக தன்மை உடைய ஒரு மனிதர், இலக்கிய உலகில் ஒரு படைப்பாளி, அதை எழுத்தாளர், கதை எழுத்தாளராக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும், அவங்களுக்கு பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு நாலஞ்சு அம்சங்கள்: உற்று நோக்குதல், அப்சர்வேஷன், உரையாடுதல், பிறகு வாசிப்பு அனுபவம், அனுபவ சேர்ப்பை, அல்லது மற்றவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டுருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மற்றவர்களுடைய அனுபவங்கள், உற்று நோக்குதல், இந்த வாசிப்பு, அப்ப அந்த கதைகள் வாசித்தது, அதனுடைய தாக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா? நிறைய நிச்சயமா நிறைய இருக்கு. வெரி குட். அதான் அதுக்கு அது இந்த மூன்று பழக்கமும் தொடர்ந்து இருந்தாதான் நமக்கு காலத்தோடு ஓட முடியும் என்பது ஒரு கருத்து. சரி, அடுத்து சார், இந்த மலர் தும்பி, செருப்பு, அதெல்லாம் முடிச்சிங்க. விருட்சம்ங்கிற பத்திரிகையை நீங்க ஆரம்பிச்ச பீரியட் இருக்கு இல்லையா, அப்ப வந்து ரெண்டு, ஒரு 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 நல்ல அம்சமும் உண்டு, ஒரு சவாலான ஒரு காலமும். அது சவாலான காலம்னா, தொழில்நுட்பம் கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், அது மத்தியதர வர்க்கம் அப்பதான் வந்து வேற ஒரு கொஞ்சம் வளர்ந்து, ஒரு பற்றாக்குறை மத்தியதர்க்கம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு ஒரு வீடு கட்ட வாங்க வேணுங்கிற கனவுகளோட எல்லாம் வளர்ந்து வர்ற ஒரு மத்தியதர வர்க்கமா இருந்த காலகட்டத்துல ஒரு பத்திரிகை நடத்துவதுங்கிறது புறச்சூழலும் சரி ரொம்ப சவாலான விஷயம். ஆனா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய வாசகர் வட்டம் உருவான காலம் இது.
ஒரு பெரிய தலைமுறை வந்தது. அப்பதான் பாத்தீங்கன்னா சிற்றிதழ்கள், அச்சு இதழ்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே பல்வேறு விதமான நடைகள், பல உத்திகள், பல அதுவரை அறியப்படாத செய்திகள்லாம் வந்த ஒரு இதை கிட்டத்தட்ட 70ல இருந்து 85 வரைக்கும், 80 கிட்டத்தட்ட 88 வரைக்கும் கூட சொல்லலாம். சிறுகதை, சிறு சிற்றிலக்கியம், முன்னும் ஜனரஞ்சக பத்திரிகை, கதைகள், கவிதைகள், புதுக்கவிதைகள், இதனுடைய உச்சகட்ட காலமா இருக்கலாம். ஆனா அதை நடத்துபவர்களுக்கு, பெரிய பத்திரிகையுடைய ஜனங்கள், வியாபார ரீதியா நடத்தவங்க, சிற்றிதழ் நடத்துறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த சவால் அதுல பெரும்பாலும் நண்பர்கள், உறவினர்கள், உறவினர்கள் ஆதரவு எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, நண்பர்களின் ஆதரவு இதெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும். அந்த சவால்களை எப்படி சந்தித்தீங்க? எப்படி முதல்ல உங்களுக்கு பத்திரிகை தொடங்கணும்னு ஆர்வம் வந்தது? அதன் பிறகு எப்படி அந்த சவால்களை சந்தித்து, அதாவது தொடங்குவது எளிது, தொடர்வது கடினம், அதை ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்கு என்னுடைய இன்னும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் அந்த அனுபவத்துக்கும் சொல்லுங்க. அது ஒரு சவால். அது ஒரு சவாலை நினைக்கல நான் ஒண்ணு அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து ஆத்மனா யான் ஒரு பத்திரிகை 78ல் ஆரம்பிச்சிடுறோம், 1978 அது 88ல் முடிஞ்சிருக்கு. அந்த 78ல் ஆத்மனாவுடைய பத்திரிகை வந்து நான் தொடர்ந்து வந்து விட்டு விட்டு வரும். அதுதான் எனக்கு மாடல், மலர் துண்டி நான் தான் எனக்கு ஒரு மாடலாக இருந்தது. அது என்ன காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட ஆத்மனா சூசைட் பண்ணிட்ட பிறகு அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். தற்கொலை பண்ணின பிறகு அந்த பத்திரிகை தொடர்ந்து நடத்த முடியல. அப்ப அங்க சில நண்பர்கள், ஞானக்கூத்தன், ஆர் ராஜகோபாலன், ஆனந்த், இவர் போல சில நண்பர்கள், அவங்க வந்து என்ன பண்றாங்க, திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தாலும் அது கொண்டு வர முடியல. அவங்க ஒரு 4-5 இதழ்களிலேயே அதை நின்று திரும்பவும். அந்த சமயத்துல நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், யா பத்திரிகை கொடுக்குறீங்களா, நான் அதை எடுத்து நடத்த முடியுமா பாக்குறேன், நடத்தட்டுமா அப்படின்னு கேட்டேன் நான். அப்ப ஞானகுத்தன் சொன்னார, அவங்க கொடுக்க மாட்டாங்க, யாரும் வந்து சாதுபெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்க வேற ஒரு பத்திரிகை தான் நடத்தணும் அப்படின்னாங்க. அப்ப தோன்றியதுதான் விருட்சம். இந்த விருட்சத்துல தோன்றும் போது எனக்கு ஆபீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் விருட்சம் பத்திரிகை வந்து ஒரு பக்கம். எனக்கு பெரும்பாலும் வந்து ஆபீஸ்ல உட்காந்துருந்தாலும் எனக்கு விருட்சம் பத்திரிகையை பத்தி, அந்த நடத்துற கூட்டங்களை பத்தி, நான் நடத்துற கூட்டங்களை பத்தி தான் நானும் வரும் திட்டங்கள் போடுறது இது மாதிரி. ஆனா அது பெரிய அளவில் வரவேற்பு இல்லை. ஒரு 200 300 பேர் தான் இருப்பாங்க, நான் அதை பத்தி கவலையே படலை. அது வந்து நிறைய பேர் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஆனா அதனால வந்து இந்த விருட்சத்தை தொடர்ந்து நடத்த முடிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பர்கள் தான், என்னுடைய இசை நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இப்ப வந்து அப்ப வந்து சாதாரணமா இருந்தாங்க, இப்ப அவங்களை பத்தி எல்லாம் ரொம்ப எல்லாரும் பேசுறாங்க. இப்ப ஞானகூத்தன், அப்புறம் வந்து அசோகமித்திரன், அசோகமித்திரன் ஒரு, அப்புறம் வந்து காசியப்பன், நகுலன், இவங்க எல்லாரும் நண்பர்கள். அவங்க வரும்போது காணாசு, அவங்க வரும்போது நான் அவங்கள அடிக்கடி மீட் பண்ணுவேன். அவங்க மூலம் கிடைக்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் என்னுடைய அவங்க திருச்சம் பத்திரிக்கை. அது தொடர்ந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இப்போ அவங்க அத்தனை பேர் இல்லை, யாருமே இல்லை, எனக்கு நான் மட்டும்தான் இல்ல ஒதுங்க. ரைட்டு. ஆனா நீங்க ரொம்ப உண்மையிலே நல்ல விஷயம், நல்ல, அதுவும் நீங்க உங்க புதுசான உங்க பேர்ல தொடங்கினதுதான் வந்து நல்ல ஒரு ஆலோசனை. அதை நீங்க ஏற்றுக்கொண்டதும் ஒரு நல்ல விஷயம், ஏன்னா அது சுயமான அடையாளமா உங்க முயற்சி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொன்னு சொல்ல வரேன், 35 வருஷமா நீங்க பண்ணப்ப இதற்கு அந்த நண்பர்கள் இல்லாம இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த பத்திரிகையை நீங்க தொடங்கின காலகட்டத்துல வந்து நிறைய பேர் எழுதுறாங்க. அப்ப புதுசா எழுத வர்றவங்களுக்கு ஒரு பத்திரிகையில, நம்ம அச்சு பத்திரிகையில நம்மளுடைய கவிதையோ நம்மளுடைய கதையோ வராதான ஒரு ஏக்கம், அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலகட்டத்துல பலருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, பலரும் அதுல இது பண்ணியிருக்காங்க. அப்படி எழுதி பின்னால் அவங்க எல்லாம் பிரபலமாயிருக்காங்க. ஆனா அவங்க பின்னால பிரபலமானதற்கு வந்து அவங்களுடைய நடை உத்தி அல்லது அது எப்படி பிரபலமாகணும் என்பதற்கான சில முயற்சிகள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்கலாம், அதாவது அவங்களுடைய எழுத்துக்கள்லயே. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு அடித்தளம் அமைச்சது நீங்க தான் இல்லையா? அதனாலேயே வந்து உங்க மேல ஒரு கன்சர்ன், ஒரு அக்கறை, ஒரு அன்பு, அதை மட்டும் இல்லாமல் ஒரு உள்ளார்ந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்கள்கிட்ட இருக்கு பல பேருக்கு. இதை நான் வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னா, புத்தக கண்காட்சியில் இதை வாசகர்களுக்காக சார், நமது நண்பு அன்பர்களுக்காகவும் சொல்றேன். பொதுவா நானும் இதுக்கு உங்களோட இவரோட சேர்வதற்கு முன்னால் முடிச்சுக்கிறேன், நான் புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கேன், எல்லாரும் போய் போய் தான் ஒவ்வொருத்தரை பார்ப்பாங்க, அதாவது பிரபலங்களை. ஆனால் அழகி சிங்கரை மட்டும்தான் பல பிரபலங்கள் அங்கு இந்த ஸ்டால்ல புஸ்தகம் வாங்குறாங்களோ இல்லையோ வந்து வாங்குவாங்க. அப்படி வந்து இப்ப இருக்கிற கூடிய தென் சென்னையா இப்ப இருக்கு, இப்ப
இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆகட்டும், முன்னர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆகட்டும், இன்னும் பல எழுத்தாளர்கள், பல பிரபலமான எழுத்தாளர்கள் தேடி வந்து உங்களோட வந்து போட்டோலாம் எடுத்துட்டு போறாங்க. அதை பத்தி நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு நாளில் சம்பாதிக்க முடியாது, அதை எப்படி நினைக்கிறீங்க நீங்க? உண்மைதான் அது. ஏன்னா அவ்வளவு பேரும் எங்கிட்ட அன்பா இருந்தாங்க. ஒரு காலத்துல நிறைய பேர் இப்ப சிறந்த கவிதை எழுதுகிற பெருந்தேவி இவங்க எல்லாம் வந்து குட்டி தேவதி இவங்க எல்லாம் வந்து முதல்ல முபின் முதல்ல ஆரம்பத்துல என்னுடைய இதழ்கள் கவிதை எழுதினாங்க. இப்ப அவங்க வந்து இப்ப வேற ஒரு லெவல்ல போயிருந்தாங்க. அப்ப இப்ப வந்து அவங்க வேற ஒரு லெவல்ல போயிட்டு முடிஞ்சு அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப ஞானக்கூத்தர்லாம் இருக்காரு. ஆரம்பத்துல ஞானக்கூத்தர் கவிதைகள் என்ன என்னுடைய இதழ்லதான் இது எழுதுவாரு. அப்போ வந்து எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாருமே நான் எனக்கு ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நான் கூட்டம் நடத்துவேன், பத்திரிகை நடத்துவேன், அதுக்கு இலக்கிய கூட்டங்கள்ல நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஒரு குட்வில் மாதிரி அந்த நண்பர்கள் கிடைச்சிருக்கதான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க படிக்கிற பழக்கம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. உங்க புத்தகங்கள்லையும் நான் நிறைய டிரான்ஸ்லேட்டட் ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். வெளிநாட்டு எழுத்தாளர்கள் அல்லது உலகத்திற வாய்ந்த இலக்கியம்னு சொல்லப்படக்கூடிய கதைகள், வெளிநாட்டு கவிஞர்களுடைய கதைகள், ஜென் கவிதைகள் மற்றும் பிறமொழி, இந்தியாவிலேயே பிறமொழி கதைகள் ஏதாவது படிச்சிருப்பீங்க? அதை பத்தின உங்க அனுபவம். நிறைய அதாவது விருட்ச விதத்துல நிறைய வெளிநாட்டு கதைகள் நண்பர்கள்லாம் அனுப்புவாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி. அப்புறம் என்னுடைய பேரே வந்து சந்திரமௌலின்னு என்னுடைய இயற்பெயர். அழகிய சிங்கர்ங்கிற பேர் வந்து வரதுக்கு காரணம் ஐபி சிங்கர்னு ஒரு எழுத்தாளர், ஜூயிஷ் எழுத்தாளர், ஈடிஷ் மொழியில் ஆமா எழுதுறார், ஆமா கேர் நோபல் பரிசு. நோபல் பிரைஸ் வாங்கிறார். அவருடைய எழுத்து நான் விரும்பி படித்து ஷோஷான்னு ஒரு புத்தகம், ஒரு நாவல் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த இதெல்லாம் படிச்சுதான் என்னுடைய பேரை வந்து சந்திரமௌலிங்கிறத அழகிய சிங்கர் அப்படின்னு மாத்தினேன். அதுக்கு ஒரு காரணம் பார்த்தாளி கோவில்ல நண்பர்களோடு சுற்றிட்டு இருக்கும்போது வெளிநாட்டு படைப்பாளிகளை பத்தி நிறைய பேர் எனக்கு எழுதி கொடுப்பாங்க. எம்எஸ் ராமசாமி ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற இந்திய மொழிகளில் இருக்கிற கவிதைகள் எல்லாம் மொழிபெயர்த்து திருச்சி ஆரம்பிக்கும் போதே அதை வந்து எனக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பார். அது ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, எல்லாமே ரொம்ப படிக்கிறதுக்கு அவ்வளோ பிரமாதம் இருக்கும். அது கூட ஒரு தொகுப்பா நான் விருட்சம் கதை மொழிபெயர்ப்பு கதைகள் கவிதைகள் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் அது மாதிரி நான் நிறைய பேர் எனக்கு வெளிநாட்டு இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு நிறைய இந்த எழுத்தாளர் நண்பர் என்னை பொறுத்த எனக்கு பொறுத்தவரையும் என்னுடைய கூட இருக்கிற எழுத்தாளர் நண்பர் மூலம் நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். இந்த படைப்பாளிகள் மூலம் நான் அதை என்னை விருட்சத்துக்கு அனுப்புகிற படைப்புகள் மூலம் நான் வந்து என்ன நான் என்னை கத்துக்கிட்டேன். தவிர அவங்க அதே அதை ஒரு பயன்படுத்தின மாதிரிலாம் நினைக்க மாட்டேன். அப்புறம் இது ஒரு ரிஜெக்டட் இது அதாவது பத்திரிக்கை, யார் ஒரு பத்திரிக்கை யார் ஒரு எழுத்தை வந்து ரிஜெக்ட் பண்றாங்களோ அதை வந்து இதுல முதலில் முதல்ல வெளியிடுவாங்க. அதனால எனக்கு தெரியாத பல நண்பர்களுடைய கவிதைகளை நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது ஒண்ணு வந்து சொல்லுவாங்க, அதாவது எழுத்தாளர்களுக்காக கவிதைகளை கவிதைகள் நல்லா இருந்தாட்டி கூட எழுத்தாளர்களாக சில கவிதைகளை போடுவாங்க. அப்புறம் சில குவாலிட்டி உள்ள படைப்புகள் வரும்போது அதையும் வெளியிடுவேன். நான் இது மாதிரி தொடர்ந்து ரெண்டு விதமா நான் அந்த பத்திரிகை கொண்டு வந்தேன். நல்லது. அடுத்து மரபு கவிதைகள் பற்றி, நீங்க கதை எழுதி கதை தான் முதல்ல எழுத ஆரம்பிச்சீங்க, அப்புறம் கவிதைக்கு மாறிட்டீங்க. மரபு கவிதைகள் பத்தி உங்க எழுதுறதுக்கு இது எழுதுவீங்களா இல்ல நேர புது கவிதைகள்? எழுதியிருக்கேன் நான் மரபு முதல்ல கவிதைகள் தான் நான் எழுதி ஆரம்பிச்சேன். சைமல்டேனியஸா ரெண்டு பண்ணினேன், கதைகள் அந்த கவிதைகள். கவிதைகள் வந்து மரபு கவிதைகள் நான் எழுதியிருக்கேன், வெண்பா எழுதியிருக்கேன், ரெண்டே ரெண்டு வெண்பா வந்து எழுதியிருக்கேன், ஆசிரியப்பாவில் எழுதியிருக்கேன், பனிச்சலம் என்னும் மின்னல், அதாவது வெளிச்சமோ சிதறி தோன்ற, அது மாதிரி மரபு கவிதைகள் எழுதியிருக்கேன். அந்த மரபு கவிதைகள் என்ன இதுனாக்கா அந்த கவிதைகள் வந்து மனப்பாடமாக வருது, ஆனால் புதுக்கவிதையில் அது மாதிரி வராது. அதுக்கப்புறம் புதுக்கவிதை ஏன் மாறினேன்னா என் கூட இருந்த நண்பர்கள் அவங்க அத்தனை பேரும், இப்போ கானா சுப்பிரமணியன், அப்புறம் நகுலன், எல்லாரும் வந்து ஞானக்கூட்டன், இவங்க எல்லாம் புதுக்கவிதை தான் எழுதினாங்க. புதுக்கவிதை எழுதுறது ஒரு பெரிய சவால், மாறி போயிடுச்சு. மரபு கவிதைங்கிறது மாறி போய் புதுக்கவிதை தான் முன்னாடி இருந்துச்சு. வெரி குட். அதான் எழுதியிருந்தோம். சரி சார். அப்புறம் நீங்க வந்து கட்டுரைகளையும் எழுதியிருக்கீங்க, கட்டுரைகள் நான் ஃபிக்ஷனு கொஞ்சம் எழுதியிருக்கீங்க. அதுல சமீபத்துல எல்லாம் ரெண்டு மூணு படிச்சிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து இந்த
அசோகமித்திரனை பத்தி நீங்க ஒன்று எழுதியிருக்கீங்க, அடுத்து விசிறி சாமியார், அப்புறம் வந்து ஞானகுத்தனோட உரையாடல், இதெல்லாம் எழுதியிருக்கீங்க, படித்தேன் இருந்தது. பட் எனக்கு என்னன்னா, இந்த அசோகமித்திரன் வந்து நான் முன்னாலே ஏற்கனவே அவருடைய கதைகள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பற்றின்னு சொல்ல முடியாட்டாலும் பெரும்பாலான கதைகளை நான் படித்திருக்கேன். இப்போ அது மாதிரி ஒரு நபர்களை பற்றி நாம் எழுதும் பொழுது இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க சாகித்ய அகாடமி மூலமா, அதை வாசிப்பவர்களுக்கு வந்து அதை பற்றி அவர்களை பற்றி வாசிப்பவர்களுக்கு அவர்களுடைய படைப்புகளின் மீது அவர்களை ஈர்த்து கவரிக்க ஒரு ஈர்ப்பை உருவாகணும். அதை அவங்க படிச்ச அதை அதை படித்தவங்களுக்கு மறுவாசிப்பு பெய்ய கூட தூண்டலாம், இல்லாட்டா விட்டு போன படைப்புகளுக்கு தூண்டலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அல்லது புதிய செய்திகளை எல்லா கட்டுரைகளையும் அந்த மாதிரி கொடுத்துடுறதா, அந்த மாதிரி எல்லாரும் எழுதுறாங்க இல்லையா நீங்கள் உட்பட, அந்த மாதிரி ஒரு வாசகனுக்கு அது அந்த படைப்பாளியின் மீது எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை உருவாக்கணும்னு அல்லது உருவாக்குறது? வாசகன் வந்து அந்த படைப்பாளியை பத்தி தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி, அதுக்காகதான் அந்த வாசகர் வந்து அதுல அந்த படைப்பு மீது ஈர்ப்பு வரும். அசோகமித்திரன் வந்து எல்லாரும் தெரிஞ்சவங்க, அசோகமித்திரனை பத்தி தெரியாதவர்கள் இருக்கிற உலக தரமான எழுத்தாளர். என்னுடைய வாழ்க்கையில ஒரு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவரோட பழகிறதுக்கு. ஆரம்பத்துல அவருடைய புத்தகம் தான் நான் முதல்ல படித்தேன் நான். அது அப்புறம் வந்து கடைசி சமயத்துல வந்து அவரு கடைசி காலத்துல வந்து அவரை வந்து கீழே இருந்தார். அப்ப அவர் வந்து போன் பண்ணுவார், எனக்கு ஒரு மிளகாபத்தி வாங்கிட்டு வர முடியுமா அப்படிம்பாரு. உடனே அது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருந்துட்டு வெங்கடேஸ்வரா போலீஸ் அங்க போய் மிளகாபத்தி வாங்கிட்டு அவரை போய் பார்க்க போவேன். அப்ப கொஞ்ச நேரம் தான் அவரோட பேசுவார், ரொம்ப நேரம் பேச மாட்டார். அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு அவருக்கு அவர் மூலம் கிடைச்சது. பல எழுத்தாளர்கள், எழுத்தாளர்களை பத்தி இன்னும் நிறைய எழுதணும். ஐயாவரும் ஒரு எழுத்தாளர், அவர்கிட்ட ஒரு ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் அவர் வந்து. ஆனா எல்லா வெளி உலகத்துல அவரை பத்தி யாருக்குமே தெரியல. அது மாதிரி ஒருத்தரை பத்தி எல்லாம் கூட நான் எழுதி நினைச்சேன். அப்புறம் ஸ்டெல்லா புரூஸ், என் நண்பர் வந்து ஸ்டெல்லா புரூஸ் பாப்புலர் ரைட்டர், கடைசி காலத்துல அவர் வந்து பட்ட அவஸ்தைகள் இதெல்லாம் வந்து நான் எழுதணும், நிறைய எழுத வேண்டிய புத்தகங்கள். இப்போதைக்கு நான் வந்து விஜய் சாமியார் பிரமிளா பத்தியும் ஞானகுத்தன் பத்தியும் அசோகமித்தன் பத்தியும் எழுதியிருக்கிறாங்க. அது இல்ல, நல்லாதான் இருக்கு. அது வந்து உங்களுக்கு அவர் மீது இருக்கும் மதிப்பையும் உங்களுடைய நெருக்கத்தையும் நல்லாவே காட்டுது. வாசகனுக்கும் அவர்களுடைய படைப்புகளை நோக்கி அவர்களை இழுத்துச் செல்லும் விதத்திலும் அது அந்த செயலையும் செய்யும்னு நம்புறேன். நீங்களும் அதை நம்புறீங்களா? சரி, வெரி குட். அதுக்கப்புறமா வந்து நீங்க கதை எழுதுறீங்க, நான் ஃபிக்ஷன், கவிதை, ஒரு பத்திரிகையும் தொடர்ந்து நடத்துறீங்க 35 வருஷமா. இப்ப எது உங்க அடையாளம்? தெரியாது எனக்கு இடையாளம் எதுவும் தெரியலையே, மற்றவங்க தான் சொல்லணும். இப்ப இல்ல இல்ல, மத்தவங்க பாக்குறது வேற, நீங்க விரும்புற அடையாளம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வந்து விமர்சனம் பண்ணியிருக்கார், கவிதை எழுதியிருக்கார், கட்டுரைகள் எழுதியிருக்கார், நாவல்கள் எழுதியிருக்கார், சிறுகள் எழுதியிருக்கார். யாரு? அதுவுமே பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பாலசுப்ரமணியா விமர்சகரான சொல்ல மாட்டாங்க, கவிஞரா சொல்லவே மாட்டாங்க. பாலசு வந்து அவ்வளவு பிரமாதமா எழுதுறாங்க. அதனால இதெல்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பின்னாடிதான் தெரியும், தெரியுமா தெரியாது கூட, தெரியாம கூட போகலாம். நம்ம கையில எதுவுமே இருக்காது. இல்ல இல்ல இல்ல, நான் பரவாயில்ல விட்டுருங்க. நான் கேட்ட வந்தது என்னன்னா, இப்ப என்னை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச முகத்தை பார்ப்பாங்க, ஆனா எனக்குன்னு பிடித்த முகம் ஒண்ணு இருக்க முடியா? அதனால உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இது கவிஞரா உங்களுக்கு உங்களை பிடிக்குமா, உங்களை ஒரு கதையாசிரியரா உங்களுக்கு பிடிக்குமா, ஒரு கட்டுரையாளரா உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல பத்திரிகை நடத்துபவராக உங்களுக்கு, எங்களுக்கு என்ன விட்டுடுங்க, எனக்கு விட்டுடுங்க, உங்களுக்கு அதில் எந்த மூஞ்சி பிடிக்கும்? எல்லாத்தை பத்தியும் சொல்றத நான் விரும்புவேன். நான் ஒரு கவிஞராக என்னை பத்தி சொல்லவும் விரும்புறேன், ஒரு சிறுகதை ஆசிரியராகவும் சொல்ல விரும்புறேன், நாவல் ஆசிரியராகவும் சொல்ல விரும்புறேன், ஒரு பத்திரிகையாளராக இருக்கவும் சொல்ல விரும்புவேன். நான் எல்லாத்தையும் நான் விரும்புறேன். நான் ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது ஒரு ஒரு அபெக்ஷனோடு செய்யறேன். நான் அது சரி, என் செய்யறேன். ஆ வெரி குட். அடுத்து இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். இந்த கதை, கதையை பத்தி முதல்ல பேசிக்கணும். இப்ப வர்ற கதைகள், இப்ப வர்ற கதைகள்ங்கிறத காட்டிலும் ரெண்டு விதமான போக்குகள் இருக்கு. வெகுஜன பத்திரிகைகளையும் கதை வருது, சிறு பத்திரிகைகள்லையும் கதை வருது. வெகுஜன பத்திரிகைகள்ல வந்து கதை எழுதுறவங்க சில இளம் தலைமுறையினரும் நிறைய பேர் எழுதுறாங்க. இப்ப வந்து பொருளாதார ரீதியாகவும், கூட்டு குடும்பமாகவும், கலாச்சார ரீதியாகவும், தொழில்நுட்ப ரீதியாகவும் பல்வேறு விதமான ஒரு சூழல்ல வாழ்ந்த ஒரு தலைமுறையினர் 70 75 கதையை எழுதினாங்க. அப்ப கதை எழுதாமல் இப்ப 60 வயது ஒரு ஒரு ஓரளவுக்கு நேரம் கிடைக்கும் போது இப்ப கதை எழுதுறாங்க இல்லையா, இவங்க வந்து மீண்டும் அந்த காலகட்டத்தை எழுதுறாங்க.
அது எழுதித்தான் ஆகணும், அவங்கவுங்க எழுதட்டும். ஆனா அதை பத்தி ஏராளமான கதைகள் வந்திருக்கு. இது வந்து திருப்பி திருப்பி அந்த கதை கருவியில் ஒரு தேக்க நிலை மாதிரியான, அதையே கொஞ்சம் ஜோடிச்சு சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்றைய தலைமுறையின் வாழ்வுச் சூழலை பற்றிய கதையை நம்மால் எழுத முடியுமா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியர் வந்து எந்த சூழலையும் ஒரு கதை எழுத முடியும். இந்த சூழல் அந்த சூழல் எதுவும் தெரியாது. ஆனா அது ஒரு கதை. இப்ப வந்து அசோகமித்திரன், உதாரணமா அசோகமித்திரன் தான் சொன்னோம். அவர் வந்து 82 83 வயசு வரைக்கும் அவர் கதை எழுதினார், சிறப்பாக தான் எழுதினார். இந்திரா பாஸ்கர் இப்பவும் கதை எழுதினார், இப்பவும் கட்டுரை எழுதினார். அது அவர் வந்து பெட்ரிட்டனா இருக்காரு, ஆஸ்பத்திரியில இருக்காரு, அப்படியும் அவர் எழுதுறாரு. அதாவது திறமை உள்ளவங்க என்ன எழுத முடியும் ஈஸியா எழுது. ஆனா ஒரு கட்டத்துல நான் ஒன்னே ஒன்று இப்ப சொல்ல விரும்புறேன். எனக்கு சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் ஜெயபாரதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரொம்ப அற்புதமா சிறுகதை எழுதியிருப்பார். குடிசைங்கிற ஒரு படம் எழுதியிருக்கார். ஆனா இப்ப அவர் முயற்சி பண்றாரு, சரியா வரல, கதைகளே சரியா வரல அவருக்கு. ஏன்னா அந்த இதை விட்டுட்டாரு. இந்த கதை எழுதுறத தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தால்தான் அந்த கதைகள்லாம் வரும். அதனால அந்த கதை எழுதுறத விட்டுட்டாரு. இப்ப நான் குறும்பு தினமே எடுத்துக்கிறேன். நான் வந்து கணையாறுல வந்து தீ சாணையிடம் குறுநாள் போட்டியில தொடர்ந்து குறுநாள்கள் எழுதிட்டே வந்தேன். 6 7 குறுநாள் எழுதின பிறகு அப்புறம் நான் தொடரவே இல்லை. அப்புறம் இப்ப குறுகம் இப்ப குறும்பு தினம்னா நான் பயிற்சி செஞ்சா அந்த அவ்வளவு சுலபமா இல்லை. ஆனால் தொடர்ந்து எழுதி 2 குறுநாள் எழுத முடிஞ்சிருந்தாங்க. அதனால தொடர்ந்து நம்ம எழுதிட்டே இருந்தாதான் அது எழுத்துன்றது வரும். எழுத பழக பழகதான் எழுத்து வரும். ஆமாம், அது பழக்கம் வந்து. இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பழைய கால கட்டத்தை வந்து எழுதும்போது அது ஒரு ரியர் வியூ மிரர் மாதிரி, அப்பப்ப அதை தொட்டுக்கிட்டு ஃப்ரண்ட் வியூ கண்ணாடி வழியா தான் அடுத்த கட்டத்தை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப மின்னிதழ், தொழில்நுட்ப மாற்றம், புதிய தலைமுறை, அவங்களுக்குள்ள சவால், அப்ப இது வந்து யாருக்காக நம்ம எழுதுறோம்ன்ற மாதிரி ஒரு ஆயிடுச்சு. பழைய தலைமுறைக்காகவே எழுதுற மாதிரி இல்லாம அதுக்காக சொன்னேன், கதை பேசப்படும் கருவுக்காக சொன்னேன். இல்ல, நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் புரியுது. படிக்கிறதே கிடையாது யாருங்க. இப்ப வந்து இப்ப பழைய எழுத்தாளர் திரும்பி எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இப்ப என்ன நடக்கிறதுங்கிறத படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்தாதான் எழுத முடியும் அவங்களால. இப்ப யாருமே படிக்கிறதே இல்லை, சிறுகதைகளை யாரும் படிக்கிறதே இல்லை. ரொம்ப சில பேர் தான் படிக்கிறாங்க. எழுதுறவங்களே படிக்கிறதே இல்லை. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப முன்னிதழில வந்ததுனால நீங்க சில 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 கதைகள், சில இதுக்கெல்லாம் பார்த்தா 1000 2000 லைக்ஸ், 2000 கமெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வருது. படிக்காம அந்த கமெண்ட் எழுத முடியாது. படிக்கிற தளம் வேற மாதிரி இருக்கு, அவங்களுடைய படிக்கிற தன்மையும் வேற மாதிரி மாறி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. ஏன்னா அச்சு புத்தகங்கள்ல படிக்கிறது குறைஞ்சிருக்கு. ஆனா படிப்பவர்கள் என்ன, இல்லாட்டா உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு லைக்ஸ் வருமா? இல்ல இல்ல, நான் சொல்றது எழுதுறவங்க படிக்கிறது தான். ஓ கரெக்ட் கரெக்ட், அது தெரியுது. படிச்சாத இவன் கதை நம்ம ஏன் படிக்கணும் அப்படி ஒரு நினைச்சுப்பாங்க. இப்ப அசோகமித்திரன் இருக்கார், அவர் விருட்சத்துல வந்து ஏதாவது ஒரு கதை வந்து பாராட்டி ஒரு காதை எழுதி போடுவார். தீக்காசி வள்ளிக்கண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அவர் வந்து ஒவ்வொரு இதழ் வந்தபோது படிச்சுட்டு அதை பத்தி எழுதுவாங்க. இப்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு, இப்ப நீங்க எழுதுறீங்க, நிறைய பேர் எழுதுறாங்க, இது வந்து வாசகர்கள் படிக்கிறாங்க. வாசகர்கள் படிப்பதற்கும் நான் எழுத்தாளர்கள் எழுதுவதற்கும் ரெண்டுமே பிரதானமாக அவர்கள் தேவை செலவழிப்பது வந்து நேரத்தை, அதாவது அதுக்கு பிரதானமா தேவைப்படுறது டைம். இப்ப ஒரு எழுத்தாளர் தன் டயத்தை போட்டு ஒரு படைப்பை கொடுக்கும்போது அந்த வாசகனுக்கு அந்த எழுத்தின் மூலமாக, அதை படிப்பதன் மூலமாக அந்த டயத்தை மூணு விதமா செலவழிக்கிறான். மூணு விதமான விதத்துல அது போயிடுது. ஒன்னு ஸ்பெண்ட் பண்றது, டயத்தை செலவழிப்பது என்பது வந்து அதை படிப்பதன் மூலம் அவனுக்கு ஒரு புரிதலோ, ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வோ, இல்ல ஒரு இலக்கிய சுவையோ, ஏதோ ஒன்று கொடுத்த காசுக்கு வாங்குற மாதிரி அவனுக்கு ஒண்ணு கிடைச்சிருது, அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதா எடுத்துக்கலாம். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதன் மூலம் தன்னுடைய எதிர்காலத்திற்கான ஒரு படிப்பாகவோ, வேற எதுவாகவோ, வேற எதுக்காகவோ ஒரு புரிதல் எடுத்துட்டு இன்னும் நல்லா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக பல எழுத்துக்களை படிக்கிறதுனா கூட அதுவும் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இந்த மாதிரி எந்த ஒரு பலனையும் தராம ஏதோ சும்மா அப்படி எழுதுறது, அதை வந்து ஒரு ஜனங்க படிக்கும்போது அதை அவங்களுக்கு வந்து ஒரு டைம் வேஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, டைம்ங்கிறது அவங்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே, நேரமே வாழ்க்கை தானே. அப்ப வந்து இது வாசகனுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்குன்னா, அவன் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இந்த இது வந்து நமக்கு டைம் வேஸ்ட்,
இதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த புக்ல நம்ம கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அவனுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எழுத்தாளனுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, எழுத்தாளனுக்கு அந்த பொறுப்பு தான் வேணும். அது இன்றைய எழுத்தாளர்களுக்கு இருக்கா? ரொம்ப கஷ்டமான கேள்வி. அதாவது வாசகர்தான் எழுத்தாளர் நம்பிட்டு இருக்காங்க. வாசகர் இல்லைன்னா எழுத்தாளர் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் வாசகர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க. நீங்க ஏதாவது எதிர்பார்த்து புத்தகம் படிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நான் படிக்கிற அத்தனை புத்தகங்களும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எது வேணாலும் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. படிக்கிற பழக்கம் வந்து இருந்தா படிச்சுட்டே இருப்போம் எல்லாமே. அவன் வந்து அதன் மூலமா அந்த படிப்பு மூலம் எந்த ஏதாவது கிடைக்குமா, அவன் லைஃப் மேன்மைப்படுமான்னா நிச்சயமா மேன்மைப்படாது. அவன் படிக்கிறது வந்து ஒரு பொழுது. இப்ப மீட்டிங் இப்போ கிரிக்கெட் நடக்கிறது, கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கோம். கிரிக்கெட்னால வந்து ஏதாவது பலன் இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கிரிக்கெட் ஒரு ஜாலிக்காக தானே பார்க்குறோம். அதே மாதிரி எழுதுறத படிக்கிறதும் ஒரு ஜாலிக்காக தான் படிக்கிறான். ஓஹோ இப்படி எழுதிருக்காரு. அப்புறம் அவன் தூக்கி போட்டுருவான். அவனுக்கு பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவான். இது பிடிக்கல தூக்கி போட்டு அப்படி தூக்கி போட்டுருவான். இல்ல இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு கிரிக்கெட்டுக்கு நெட் பிராக்டிஸ் பண்ற பிளேயர் வந்து இன்வெஸ்ட் பண்றான், அடுத்து கிரிக்கெட்டை நான் நல்லா விளையாடணும்னு நினைக்கிற பார்வையாளர் வந்து அவன் எப்படி விளையாடுறதாங்கிறது டெக்னிக் எல்லாம் பார்த்து கத்துக்கிறான். ஆனா ஏதோ ஒரு ஒரு சுவைக்காக, ஒரு மன சந்தோஷத்துக்காக பாக்குற ஆடியன்ஸ் வந்து தே ஆர் எய்தர் ஸ்பெண்டிங் ஆர் வேஸ்டிங். அதனால அவனுடைய வாழ்வு சூழலை பொறுத்து, காலேஜை கட் பண்ணிட்டோ இல்ல ஆபீஸ்க்கு லீவ் போட்டோ பார்த்தானா என்னை பொறுத்த வரைக்கும் அது இஸ் வேஸ்டிங் இஸ் டைம். பட் அதர்வைஸ் போனான்னா ஒரு சுவைக்காக போறான், அந்த நேர ஒரு சந்தோஷத்துக்காக தான் போறான். கிரிக்கெட்னு இல்ல, ஒரு விளையாட்டு அது மாதிரி தானே. புத்தகத்தை படிக்கும் போது நெட் பிராக்டிஸ் பண்றீங்களா? ஒரு எழுத்தாளர் நெட் பிராக்டிஸ் பண்றானா, அடுத்து எழுத போறவன் வந்து அவன் எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கிறத பாக்குறானா, இல்ல அதே மாதிரி இது ரெண்டுமே வேடிக்கை பார்க்கறவனுக்கு என்ன கிடைக்குதுங்கிறது அதைத்தான் நான் கேட்டேன். சரி, என்ஜாய் பண்றான். வாசகர் வந்து என்ஜாய் பண்றான். அவன் வேஸ்ட் நினைக்கிறது இல்லை. அவன் பார்க்கறது இப்ப நான் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு நான் டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கல. நான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஒரு ஒன் சைட் கேம் இருந்தா ஆஃப் பண்ணிடுவீங்க இல்ல, அது மாதிரி அதாவது புத்தகத்தை பரட்டின உடனே அவனுக்கு தெரியும் அது வேஸ்டா இல்ல இன்வெஸ்ட்மெண்டா இல்ல படிக்கலாமான்னு. அது மாதிரி கிடையாது. புத்தகம் வந்து அது மாதிரி இந்த புத்தகம் வேணாலும் படிக்கலாம். நம்ம சரி, வெரி குட், பரவாயில்ல, ஆல்ரெடி விட்டுருவோம். பிடிச்சிருந்தா ஓகே. விட்டுருவோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த நீங்க வேலைக்கு சேர்ந்த நான் வேலைக்கு சேர்ந்த காலகட்டத்துல தான் வந்து அதிகமான பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து படிச்சுட்டு வேலைக்கு வந்தாங்க. அப்படி வேலைக்கு வந்த பெண்கள், அவங்களுக்கு ஒரு ஆண் வேலைக்கு போறதுக்கும் பெண்கள் வேலைக்கு போன அந்த புதிய தலைமுறை அது, அதாவது அந்த அந்த தலைமுறையை சேர்ந்த பெண்கள் தான் அதிகமானவர்கள் வேலைக்கு வந்தாங்க. அவங்க வந்து சட்டுன்னு குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் உருவாகுது. அவங்களுக்கு இரட்டை சுமையாக தான் இருந்தது, வீட்டையும் அவங்க தான் பார்த்துக்கணும், ஆண்கள்ட்டையும் ஒரு பெரிய உடனே அந்த மாற்றம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுடைய அனுபவத்தை வந்து நாம் பெற முடியாது, அப்சர்வ் பண்ண தான் முடியும். அப்படி கவனிச்சு அந்த தலைமுறை பெண்களது வாழ்வியல், அவர்கள் சந்தித்த அந்த மாற்றங்களின் போது ஏற்பட்ட பல்வேறு சவால்களை பத்தி பதிவு பண்ணியிருக்கீங்களா உங்க கதைகள் கவிதைகள்ல? கதைகள்ல பெண்கள் வந்து வருவாங்க, சாதாரணமா இருப்பாங்க. அவங்க சாதாரணமா வந்துட்டு போயிடுவாங்க. கதைகள்ல அவங்க பெருசா வந்து அதை நினைச்சு பார்த்ததில்லை. ஆண்கள் பெண்கள் அதை நினைச்சுங்க. விருட்சத்தை பொறுத்தவரையும் அது ஆரம்பத்துல வந்து பெண் கவிஞர்கள் இல்லை. ஆரம்பத்துல மீனாட்சின்னு ஒரு கவிஞர் இருப்பாங்க, எழுத்து பற்றி இல்லை. ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்து இப்ப இருக்க இணைய காலத்துல பெரிய மாற்றம் உண்டாகி நிறைய பெண் கவிஞர்கள் எழுதுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். போட்டி இப்போ கலைச்செல்வின்னு ஒரு பெண் கவிஞர் வந்து எழுதுற ஃபேஸ்புக்கில் வந்து அவ்வளோ பிரபலமாக கவிதை எழுதுறாங்க. இது மாதிரி நிறைய பெண்கள் வந்து படிப்பை பண்ணி அவங்கெல்லாம் தொடர்ந்து எழுதுறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை எழுதுறாங்க. அந்த அனுபவங்களை ஒரு ஆண் எழுத்தாளர்களால் எழுத முடியாது. உடனே புரிஞ்சிக்கவும் முடியாது. ஒரு பெண்ணுடைய ஃபீலிங் என்னங்கிறத ஒரு ஆண் எழுத்தாளரால் புரிஞ்சிக்கவும் முடியாது. அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து அவனுடைய பார்வையில தான் புரிஞ்சுட்டு எழுத முடியும். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஒரு பெண் எழுத்தாளர், ஒரு பெண் விசிறி வந்து அது மாதிரி ஒரு ஆண் எழுத்தாளர் ஒரு பெண்ணை பத்தி எழுதுறத வந்து படிச்சாக்க இன்னும் இவன் பேசிருக்காங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணு ஒரு ஆணை பத்தியும் சரியா புரிஞ்சுட்டு எழுத முடியாது. ஆணை பத்தி கற்பனையும் வந்து அவங்க பெரும்பாலும் ஆண் சார்ந்தே எழுதுறாங்க பலரு. ஆனா பெண்ணை பத்தி எழுதுறது வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் எந்த அளவு வெற்றிகரமாக பண்ண முடியும்னு சரி, தெரியல. அடுத்து புரிஞ்சு உங்களுக்கு ஊர் சுற்றி பார்ப்பதோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிற அனுபவங்கள் இருக்கா? நான் அமெரிக்கா வண்டி தான் போயிருக்கேன். நான்
வெளிநாட்டு வேலைக்கு நான் போனதில்லை. வெளிநாட்டு அங்கே போன அனுபவம் வந்து, அங்கே போய் நான் வந்து வீட்டில் பையனோட வீட்டில், வெளியே போனால் பையன் தான் வரணும். அப்போ வந்து டாக்டரியில் வந்து கார் எடுத்துட்டு என்னை வந்து லைப்ரரிக்கெல்லாம் அழைச்சிட்டு போவேன். அப்போ லைப்ரரியில் நிறைய புத்தகங்கள் வாங்கி வந்து அதை உட்காந்து அப்போ வணக்கத்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் டெய்லி ரொம்ப நேரம். மீதி நேரத்தில் அவங்க எங்கே அழைச்சிட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு இருப்போம் நாங்கள் உங்கள்கிட்ட தான். அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு சிறை மாதிரி தான் இருக்கும் அது. வெளிநாட்டில் எல்லாரும் இப்போ எல்லாரும் அதை சொல்ல மாட்டாங்க தான், எல்லாம் அமெரிக்கா போயிட்டு வந்து பெருமையாக சொல்லிப்பாங்க. உண்மைத்த ஒரு சிறை தான். உங்களுடைய இது ரைட்டு. ஆனா இப்ப இதுல உங்க டாக்டர் கார் ஓட்டிட்டு போவாங்கள. ஆமாம், கார்ல அழைச்சின்னு போகிற லைப்ரரியில் அழைச்சின்னு போவோம், அமெரிக்கன் லைப்ரரி தான். அங்கே வந்து நான் புத்தகங்கள் இருப்பேன். அது எப்படி பாக்குறீங்க? ஒரு உங்க பாட்டி காலத்துக்கும் உங்க மருமகள் காலத்துக்கும் உண்டான அதை வந்து எப்படி நீங்க கதைகளையும் எழுதலாமே? ஆ இருந்ததா அது ஒரு பெரிய மாற்றம் தானே, மாட்டேன். அது எம்பவர்மெண்ட். ஓகே சார், அடுத்து அவளை மருமகள் படிக்க மாட்டார் கதைகள்லாம், இல்லப்பா. எல்லாத்தையும் முராக்கம்மி எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். சார் இப்ப அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு, நாடகம். நாடகம் வந்து ஸ்கிரிப்ட் உங்களால் எழுத முடியுமா? ஏதாவது எழுதியிருக்கீங்களா, இல்ல நாடகத்தோட ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? நாடகத்தோட தொடர்பு ஞானி இருக்கார் இல்லையா, அவர் ஞானியோட நாடகத்தில் நான் ஆரம்பத்தில் நடிச்சேன். அதில் ஒரு வேலை கிடைக்காத இளைஞனுடைய வேஷம், ஸ்டேஜில் பாதி தூரம் தான் வருவேன் நான். ஆனால் என்னை வச்சுன்னு மற்றவங்கலாம் வசனங்கள் அதிகமாக பேசுவாங்க. அது மாதிரி நான் ஒரு நாடகத்தை நடிச்சு அது ஒரு அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அது அனுபவத்துக்கு அந்த ஞானிக்கு எனக்கு சண்டை கூட வந்துருக்கு அந்த சமயத்தில். அப்புறம் அந்த நாடகத்தை நடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நாடகத்தில் திரும்பி திரும்பி அந்த ஸ்டேஜில் பாய்ந்து வர மாதிரி இளைஞனுடைய கனவுல வந்துருக்கு. என்னோட இவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் நாடகத்தை விட்டுட்டு வந்தேன். அப்போ வந்து சைக்கிள் வந்து நான் சைக்கிளில் போவேன், பீட்டர்ஸ் காலனியில் ஞானி இருந்தார், அவர் வீட்டில் வச்சிருந்த சைக்கிளை அதை வாசலில் அதை எடுத்துட்டு வந்து நான் வெளியே வந்துட்டேன். ஞானியை கூட பார்த்து கதா சொல்லவே இல்லை, அது ஒரு அனுபவம் எனக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நிஜந்தனுடைய நாடகம் நடந்து, அப்புறம் நானும் ஒரு நாடகம் வெளிரங்கராஜன் நாடகத்துக்காக இஷ்யூ நடத்திட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு நாடகம் எழுதினு சொல்லிட்டு அகாலத்தில் வந்தவர்கள் அப்படின்னு ஒரு நாடகம். எனக்கு ஒரு ஆசை இருக்கு இன்னும் என்னுடைய நாடகங்கள்ல இன்னும் சிலதெல்லாம் எழுதி, அசோகத்தினுடைய ஒரு நாடகத்தையும் என்னுடைய நாடகத்தையும் எடுத்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது எப்போ நிறைவேறும் தெரியல, கடவுளுடைய விருப்பம் இருந்தால் நிறைவேறும். நிச்சயமா நிறைவேறும் சார். அடுத்து திரைப்படத்துறைக்கு வருவோம். உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம், உங்களுக்கு பிடிச்ச திரைப்பாடல், திரைப்படங்கள்ல உங்க இளமை காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் எப்படி எவ்வளவு படங்கள் பார்த்து எவ்வளவு விரும்பி படம் பார்ப்பீங்களா? விரும்பி ரொம்ப பார்ப்பேன் நான் சிவாஜி கணேசன் படம் வாரம் வாரம், அதாவது ஃபாஸ்ட் இருக்கு எங்களுக்கு. முருகன் தேட்டரில், முருகன் தேட்டர்னு ஒன்று இருக்கும் தங்கசாலையில், அந்த முருகன் தேட்டர் ஃபாஸ்ட் ஈஸியாக கிடைக்கும். எங்கள் அப்பாவுக்கு அந்த ப்ரொபரேட்டர் வந்து எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அதனால் காலையில் ஒரு ஷோ வந்து சிவாஜி கணேசன் படம் இருக்கும், அப்புறம் இன்னொரு ஷோ வந்து எம்ஜிஆர் படம் இருக்கும். இந்த ரெண்டு படத்தையும் மாறி மாறி படிப்பாங்க, அப்போ போய் பார்த்துருவோம் எப்படியாவது. அப்புறம் நாடோடி மன்னன் ஒரு படத்துக்கு நான் க்யூவில் நின்று பார்த்துருக்கேன் பத்மாவதி தேட்டரில். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கிளாஸ் ஃபிலிம்லாம் வந்து ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் படம்லாம் பார்க்குறதுக்கு நான் நண்பராக சேர்ந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து அங்கே யாரும் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு, இப்போ படமே பார்க்கறது இல்லை நம்ம. அது ரைட். அது பல அதுக்கு உண்மையிலே பல காரணங்கள், மொபிலிட்டி கூட கொஞ்சம் அடுத்து. இல்ல இப்படி படம் பாத்தீங்களா, இந்த படங்கள்ல வர்ற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வச்சிருந்தது இல்ல பாடல் அந்த நேரத்துல பிடிக்குமா? படம் பார்க்க பிடிக்கும். அது சில பாடல்கள் இருந்து எனக்கு சில நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தும். அது பாரதிராஜன் ஒரு பாடல், பாக்யராஜன் நடிச்சிருப்பார் அது, அந்த ஒரு பாடல்ல வந்து என் நண்பர் இறந்து கேட்டார். அந்த பாடல் பாடும்போது அந்த பாடலை கேட்கும்போது ரேடியோலையோ டிவிலையோ கேட்கும்போது அந்த நண்பர் இறந்து போனது ஞாபகம் வரும். அதே மாதிரி என் அம்மா இறந்து போனதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். அப்புறம் சில பாடல்களை கேட்டு நானே வந்து ஊக்கு அதான் எனக்கு உற்சாகத்தை உண்டாக்கி பண்ணாங்க, அது மாதிரி பாடல்களும் இருக்கும். இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுவும் ஒரு இலக்கிய வகையை சார்ந்த பாடல் படைப்புகள் தானே. குருதத்து அதாவது ஒரு உதாரணமாக ஒன்று சொல்றேன், குருதத்துடைய ஒரு படத்தை வந்து ஐராவதும் நானும் பார்த்துருந்தோம், ராஜகுமாரி தேட்டர். அப்போ ராஜகுமாரி தேட்டர் ஒன்று இருந்தது பாண்டிச்சேரியில், அதை பார்த்துட்டு போது ஐராவது வந்து குலுங்கி குலுங்கி அழகிறது, இது உருக்கமாக இருக்கும் அந்த படம்.
பாடல் எனக்கு வந்து அது மாதிரி என்னால வந்து அழ முடியாது, அதாவது இந்த படம் பார்ப்பதை தவிர அழ மாட்டேன். அவர் எப்படி அந்த அளவு எமோஷனலா அதோட போய் அழுந்திருந்தாரு. அது மாதிரி அடுத்து அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய படைப்புகள்லாம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு திரைப்படத்துக்கும் யாரும் உண்டு. விருட்சம், ஒரு லைப்ரரி, ஒரு பழைய கலெக்ஷன் நான் உங்களோட அறிமுகம் ஏற்படுவதற்கு முன்னாலேயே எங்கள் வீட்டில் இருந்திருக்கு. அதை ஒரு தடவை பார்க்க எங்கள் மாமியார் வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து பார்த்தப்ப அசோக் நகர் லைப்ரரி வட்டார நூலகம்னு போட்டிருந்தது. இதுதான் அந்த கலெக்ஷனு. இதை எடுத்து அப்புறம் நான் படித்தேன், படிச்சுட்டு இதை பத்தி கூட உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னேன். ஆனா இதுல எதுக்காக இதை கேட்கிறேன்னா, மார்ச் மாசம் 9ஆம் தேதி 1991ல விருட்சம் இலக்கிய சந்திப்பின் 14வது கூட்டத்தில் ஆற்றிய உரை, அம்சன் குமார், மாறுதலான சினிமாவும் மாறி வரும் சினிமா பார்வையும், அது எல்லாத்தையுமே படித்தேன். இந்த கட்டுரையை படிச்சுட்டு இதில் குறிப்பிடப்பட்டிருந்த பல படங்களை நான் பார்த்தேன், பார்க்காத படங்களை பிறகு தேடி போய் பார்த்தேன். ஒரு கட்டுரை வந்து நம்மளை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இம்சம் பண்ணணும், எந்த இது எழுதினாலுங்கிறது என்னுடைய ஒரு இது. அடுத்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துருவோம். ஒரு படைப்பு வெளியில டைரி எழுதினோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, படைப்பா எழுதி வெளியில கொண்டுட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு விமர்சனம் நிச்சயமா வரும். அந்த விமர்சனம் தான் வந்து செழுமைப்படுத்தும். அந்த விமர்சனம்ங்கிறது ரெண்டு விஷயமா இருக்கும், டிஸ்அக்ரிமெண்ட் இஸ் டிஃபரெண்ட், டிஸ்ரெஸ்பெக்ட் இஸ் டிஃபரெண்ட். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய புத்தக கண்காட்சிகளையும் பார்த்திருக்கேன், உங்களுடைய படைப்புகள்ல சில படைப்புகள்ல சில பேர் அங்க வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க, அதை வந்து அதை ஏத்துக்கல, அது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தே நெவர் டிஸ்ரெஸ்பெக்டட் யூ, உங்களை வந்து அவமானப்படுத்தல. அதாவது உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லாம உங்கள் மீது இருக்கும் மதிப்பை வந்து ரொம்ப உயர்வா தூக்கி பிடிச்சுக்கிட்டே தே ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் தேர் டிஸ்அக்ரிமெண்ட், அது ஒத்து வரலை சில விஷயம் அப்படின்ட்டு. அதற்கு நாம் எதிர்வினை, ஒரு படைப்பாளன் எதிர்வினை ஆற்றுவதுங்கிறதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்கு, பிளான்ட் ரியாக்ஷன், இம்பல்சிவ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இம்பல்சிவ்னா சம்திங், இப்ப ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கனா டப்புன்னு கையெடுத்துரும் இல்லையா, அது என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சமயத்துல இம்பல்சிவா ரியாக்ட் பண்ணுவோம். பிளான்ட் ரியாக்ஷன், அது என்னங்கிறத உள்வாங்கிட்டு நம்ம எதிர்வினை ஆற்றுவோம். மூன்றாவது சில முன்முடிவுகளோட இருப்போம், இவன் இப்படி தாயா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்கே நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டோம், நானும் கூட அப்படி இதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரியான எதிர்வினை விமர்சனங்கள் எப்படி அணுகிறீங்க, விமர்சனங்கள் எப்படி வருகிறது, அவங்களும் முன்முடிவோட கூட விமர்சனம் பண்ணலாம், அது இம்பல்சிவா அதாவது அப்படி பண்ற மாதிரி எப்படி அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வது. ஆனா விமர்சனம் என்பதுதான் செழுமைப்படுத்துங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு உந்து சக்தி. உங்களுடைய இலக்கிய பணிகளுக்கு, இலக்கிய படைப்புகளுக்கு வர்ற விமர்சனத்தை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? சாதாரண, அதாவது இதை எதிர்கொள்றது வந்து ஒரு பக்குவம் வேணும் நம்ம வாழ்க்கையில. இதெல்லாம் வந்து நம்மளை திட்டாதான் திட்டுவாங்க, திட்டாங்க, அதை வந்து நம்மளுக்கு தெரியாம திட்டுவாங்க, சில பேர் தெரிஞ்சு திட்டுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கேட்டாலும் தெரியாம திட்டினா கண்டுக்காம இருக்க வேண்டியதான், தெரிஞ்சு திட்டினா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணி ஏதாவது சொல்லலாம், நம்ம அந்த சமயத்துல என்ன தோன்றுதோ அதை சொல்லலாம். ஆனா ஒரு படைப்பை வந்து படிச்சு இந்த அளவுக்கு சொல்றாங்களேங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப படிக்கிறதே இல்லை யாருமே, விமர்சனமே பண்றது இல்லை யாருக்கும். அதனால வந்து இது வந்து நடக்கிறது பெரிய விஷயமா தான் சொல்றேன். இப்ப திருப்பி அசாமிக்கிறவங்க, நானும் அசாமிக்கிறதும் ஒரு இதுக்கு ஒரு பிராஞ்ச் பேங்க்குக்கு போயிருக்கோம். அந்த பேங்க்குக்கு என்ன எதுக்கு அசாமிக்கிறாரு அங்க போறாரு, கரைந்த நிறங்கள் ஒரு புத்தகத்தை அங்க இருக்கிற எம்ப்ளாய் வந்து கேட்கறானே சொல்லிட்டு அவன் அதை கொண்டு போய் கொடுக்க போறாரு. ஒருத்தர் ஒரு வாசகன் வந்து படிக்கிறானே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதனால அது வந்து எந்த எழுத்தாளருமே அவனை அப்ரிஷியேட் பண்றதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்து பண்ண விரும்புவான். அவனை ஏதாவது திட்டி பார்த்து அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மனசு. அது வந்து வெளிப்படுத்துறதுன்னா பக்குவம் வேண்டும், நல்ல பக்குவம் உள்ள மனுஷனா இருந்தாக்க அது வருவான். அது என்னன்னு தெரியல, தொடர்ந்து பக்குவ நிலையை அடைஞ்சாதான் அது வர முடியும். அப்புறம் வந்து என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன், நீங்க இறுதியாக வந்து இந்த கதை புதிது, இசை புதிது, அப்புறம் கலை புதிது, இந்த மாதிரி அமைப்புகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சில இசையெல்லாம் உங்களுக்கு நேரடியாக இது வரலாட்டாலும் பலருக்கும் வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி பலரும் அவங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. அது மாதிரி இதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் என்கரேஜ் பண்றதுக்கு, அந்த அதற்கு உதவியா இருக்கிற நண்பர்களுக்கும் அந்த மாதிரி பலருக்கும் வாய்ப்பு கூடிய அளவுக்கு சிறப்பாக நீங்க வந்து செய்யற இதுக்கும், உங்களுடைய சில தனிப்பட்ட
அந்த மென்மையான குணாம்சங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துகள். இதுவரைக்கும் உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய நானே விட்டா நானே கேட்டுக்கிட்டு இருப்பேன், ஆனா மற்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. இதோட நம்ம நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் சொல்றதுன்னா சொல்லிக்கலாம். இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நிறைய சிங்கருக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள். நம்ம புத்தக கண்காட்சி பத்தி எல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கலாம், நேரம் கருத்து பிறகு பார்த்துக்கோம். நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினதுல. ஓகே, ரொம்ப நன்றி ராஜாமணி. யார் நீங்க சொன்னதுக்கு என்னை மாற்றி விட்டு ட்ரை பண்ணீங்க, அதான் நான் மாட்டாம தப்பிச்சுக்கேன்னு இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணு எனக்கு எண்ணம் கிடையாது. சே, இதுல நினைக்கிறேன். அந்த மாதிரி தனித்தன்மை எல்லாம் நம்ம காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நட்பான உரையாடல் தான். ஓகே சார், சுந்தரராஜன் சார். நன்றி ராஜாமணி. அப்படியே ஒரு கேள்விகளை அப்படியே ஒரு பெரிய ஒரு அப்படியே பெருசா போட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கிறீங்க அவர்கிட்ட. அவர்கிட்ட பதில் வர்றதே கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சில கேள்விகளை நம்ம நண்பர்கள் கேட்கணும்னு பார்க்குறேன். ஒரு ஒரு வார்த்தையில் அவருக்கு பதில் சொல்லபடி கேள்விகளை கேளுங்க. நீங்கள் உங்களுடைய கேள்வியே சுருக்கமாக இருக்கணும், ஒரு பதிலும் ஒரு வார்த்தையில் வரா மாதிரி இருக்கணும். முதல்ல மதுபந்தி. வணக்கம் அழகிசிங்கர், உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரெண்டு ஒரு பசங்க, ஒரு பையன் ஒரு பெண், அப்புறம் மனைவி மாமியார் எல்லோரும் இருந்தாங்க. நாங்கள் அத்தனை பேரும் எனக்கு வந்து அனுசரணையாக இருந்தாங்க. அதாவது என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நான் எழுதுறது படிக்கவும் மாட்டாங்க, அப்புறம் நான் புத்தகம் அதுவே பெரிய சப்போர்ட். அதனால ஓகே. அவங்க எல்லாம் புத்தகங்கள் படிக்கமாதான் இருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என் பையனோ பெண்ணோ படிக்க மாட்டாங்க. உங்க பெண் இங்க சென்னையில இருக்காங்க, உங்க பையன் வந்து யுஎஸ்ல இருக்கார் இல்லையா? ஓகே ஓகே, நன்றி. நன்றி. வாவேசர் சார், உங்களுடைய ரேபிட் ஃபயர் கொஸ்டின். சார், கொஸ்டினே கிடையாது சார். அவர்கிட்ட நோ சார்பிட்ட ஒன்று க்வெஸ்சன்ஸ். கொஸ்டின். அவர் வந்து ரொம்ப சிறப்பா பேசினார். அதாவது அழகிய சிங்கருடைய இந்த பொறுமையும் பொறுப்பும் ஒரு விடாமுயற்சி இருக்க, இது மறுபடி மறுபடி அவருடைய எல்லா உரையாடல்லையும் தெரியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அதுதான் பாராட்டுறேன் நான். அந்த பர்சீவரன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நண்பர். நான் அவ்வளவுதான் பாராட்டுறேன், மனசார பாராட்டுறேன். ஐ ஹவ் நோ க்வெஸ்சன்ஸ். தேங்க்யூ. உங்க தேங்க்யூ சார். பாராட்டுக்கு நன்றி. சாய் கணேசன், அடுத்தது வணக்கம். சதுர்பூஜன். வணக்கம் அழகிய சார். இந்த இசை புதிது, கதை புதிது, அது அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணித்து தொடங்கிறது? இல்லை, நான் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தேன். நான் அதில் முதல்ல வந்து பிரிட்ஸ் ஆஃப் லிட்ரி மீட்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதுலேருந்து அது ஒவ்வொரு குழு சொல் புதிதுன்னு ஒன்று ஆரம்பித்தேன். சொல் புதிதுன்னு கவிதைகள், எல்லாரும் வந்து கவிதையில் எழுதினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கதை புதிதுன்னு ஒன்று ஆரம்பித்தேன். அப்புறம் இன்னொரு நாகேந்திர பார்த்தீங்கன்னா நண்பர், சார் இசை புதிதுன்னு ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாரு. இசை புதிது அவருடைய ஐடியா தான் உண்மையில், அதை ஆரம்பித்தேன். இப்போ கலை புதிதுன்னு ஒன்று இருக்குது. கலை புதிது வந்து மிச்சம் லிட்டரி மீட்டுங்கிற ஒரு இது தான் கலை புதிய மாட்டோம். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாருக்குமே அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பொழுது போகிறது. கவிதை எழுதணும்னு வச்சுக்கோங்க, யார் வேணாலும் கவிதை எழுதிட்டே இருக்கலாம். அது மாதிரி சொல் புரியுது, கதை எழுதுறவங்க யார் வேணாலும் கதை எழுதலாம். இசை வந்து இசை தான் ரொம்ப, இப்போ இதில் வந்து எல்லாத்துலேயும் விட ரொம்ப சிறப்பானது இசை. இசை தான் அதிகம் எல்லாரும் ஈர்க்கிறது நினைக்கிறேன். இன்னொரு நன்றி. சதுர்பூஜன், உங்களுடைய ராபிட் ஃபயர் க்வெஸ்சன். சார், உங்களுக்கு டே டு டே லைஃப்ல சந்தோஷம் கொடுக்கற விஷயங்கள் என்னென்ன டே டு டே லைஃப்ல சொல்லுங்களேன். எல்லாருமே எல்லாமே சந்தோஷம் கொடுக்கறது தான். எனக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா கால் வலிச்சுன்னு வச்சுங்க, அப்ப சந்தோஷம் கொடுக்குது. அதை தவிர எந்த நிமிஷமும் எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. நண்பர்களை பார்க்கறது சந்தோஷமா இருக்கும், ஒரு இடத்துல போய் ஒரு கடையில போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது கூட சந்தோஷமா இருக்கும். அது ஒண்ணு பேர் அதாவது சந்தோஷங்கிறது நினைக்கிறது கிடையாது, சந்தோஷம் அடிப்படையில சந்தோஷம் தான் இருக்கும். இல்ல, எங்கேருந்து இந்த உற்சாகம் வருது உங்களுக்குன்னு இப்போ எனக்கே தெரியாது, நம்ம வந்து எப்படி உற்சாகம் வருதுன்னு தெரியும், எப்படி சொல்ல முடியும் நம்மளுக்கு தெரியல. இல்ல ஏதாவது பண்றீங்களா இந்த உற்சாகம் வர்றதுக்கு? ஒவ்வொருத்தர் கேட்பாங்கல்ல, இளமையா இருக்கிறது ரகசியம் என்ன, அது என்ன, இது என்னன்னு. அது மாதிரி உங்களோட விஷயமே இப்ப பாருங்க, இசை புதிதா, அது புதிதுன்னு அடிக்கடிக்கு ஆரம்பிச்சுட்டே இருக்கீங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு, தொடர்ந்து செயல்படுறதுக்கு பெரிய ஒரு உற்சாகம் எங்கேயோ ஊறிட்டே இருக்கணுமே, எங்கேருந்து வருதுன்னு கேக்குறேன்.
எனக்கு தேங்க்யூ ஆரம்பத்துல அந்த உற்சாகம் இருக்காது. தேங்க்யூ உற்சாகங்கிறது எப்படி சொல்றது புரியல. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ். அடுத்தது நாகேந்திர பாரதி. வணக்கம் அழகிய சிங்கர். அழகிய சிங்கர், உங்கள்கிட்ட பொறுமையோட ஒரே ஒரு கேள்வி. நம்ம கல்லூரி நாட்கள்ல வந்து உங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வரும்போது உன்னை பார்க்க முடியல அப்படின்னாக்க உங்க பாட்டியை தான் பார்ப்பேன். உங்க அம்மா மறைந்த பிறகு உங்க பாட்டி தான் உன்னை உருவாக்கினாங்க. அதை பத்தி ஏதாவது சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? பாட்டி தான் உன்னை உருவாக்கினாங்க. ஆமா, எனக்கு நல்லா தெரியும், நல்லா பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பாட்டி தான் முக்கியமானவங்கள. பாட்டி பாட்டி தான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து தயிர் சாதம் பண்ணி போடுவாங்க. ஒவ்வொரு தடவை காலேஜ் போகும்போது டெய்லி தயிர் சாதம் தான், டோன் பார்த்துல வேற எதுவும் மாத்தவே மாட்டா பாட்டி. அப்புறம் இன்னொன்று, நான் வெளியே எங்கேயாவது போனாக்க ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருப்பா, கம்பியை பிடிச்சிட்டு இவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பா. அது ரெண்டு அவர் பாட்டி தான் உண்மையிலே எங்க லைஃப்ல வந்து முக்கியமானவராக இருந்தார். பாட்டி தான், பாட்டி தான் இறந்து போற சமயத்தில் என் மடியில தான் இறந்து போறாங்க. இறந்து போற ஒரு பாட்டியை வந்து நான் பார்த்தேன், எப்படி இறந்து போறது நடக்கிறதுன்னு பார்த்தேன். அதனால பாட்டி முக்கியமானவர். அதனால தான் இந்த பிளாட்டோட பேர் வந்து சீதாலட்சுமி பிளாட்னு இருக்கோம். சரி, சரியான நேரத்தில் நீ பாட்டியை பற்றி ஞாபகப்படுத்தின. நன்றி நன்றி. நாகேந்திர பாரதி சார், போஸ்ட் மாஸ்டர், உங்க கேள்வி. அடுத்து இந்திரநீலன் சுரேஷ். நன்றி சுந்தரன் சார். அழகிய சிங்கர், நீங்க ஏகப்பட்ட கதை கவிதைகள் கட்டுரைகள் புஸ்தகங்கள்லாம் எக்கச்சக்கமா உங்க வீட்டுல வச்சு ஒரு லைப்ரரி மாதிரி வச்சிருக்கீங்க. அதையெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் லைப்ரரி மாதிரி மாத்துற பிளான் எதுவும் இருக்கா? முந்தி இருந்த மாதிரி சொன்னீங்க, ஆகும். அதை எப்படி எப்ப பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க? இல்லை அது வந்து நிச்சயமா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு இது வைக்கவே இல்லை. ஆனா வந்து யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நான் விளம்பரம்லாம் கொடுத்து பார்த்தா யாருமே படிச்சுட்டு வர மாட்டேன். ஆனா ஒருத்தர் தான் வர்றாரு, டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இப்ப வர்றாரு. அவர் ராகவன் கண்ணு போஸ்டல் கண்ணுக்கு வந்துட்டு அந்த புத்தகங்களை அவரே படிச்சுட்டு கதவை பூட்டிட்டு போயிடுவாரு. அது நான் ஒன்றி நான் தான், வேற யாரும் வர மாட்டேங்கிறேன். ஆசை இன்னொன்னு, வரவங்க வந்து புத்தகங்கள் எடுத்துட்டு போய் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒரு வருஷம் ஆச்சு திருப்பி கொடுக்கல. போய் கேட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போய் நான் வாங்க வேண்டியதாயிருக்கு அத்தனை புத்தகங்கள். அந்த புத்தகம்லாம் இண்டெக்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களா? கதை கவிதை கட்டுரை பிரிச்சு பேரெல்லாம் போட்டு? அது மாதிரி பிரிச்சு முன்னாடி பண்ணல, இப்ப ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கேன். பிரிச்சு வச்சேன் நிறைய புத்தகம், அந்த கதைகள் கவிதைகள் அப்படியே பிரிச்சு பிரிச்சு நம்பர் போட்டு எல்லாம் வச்சிருந்தேன். அது இப்ப வந்து அது தொடர்ந்து செய்ய முடியல. ஓகே, நன்றி. ஐந்திரநிலை சுரேஷ். இலக்கியத்துக்கு எல்லாரும் ஒரு சின்ன பங்களிப்பு செஞ்சவங்களே பெருசா பேசிட்டு இருக்கிற காலத்துல ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சுட்டு அப்படியே கேஷுவலா ஒரு உண்மை நேர்மையான பேச்சோட ஒரு குழந்தைத்தனமா எதுக்கு நான் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு கைண்ட் ஆஃப் எதுவுமே என்ன தொடாம பாதிப்பு இல்லாம இருக்கிற அந்த தன்மை வந்து உங்களுக்கு எப்படி வந்தது, எப்படி வாய்க்க பெற்றீர்கள்? இந்த கேள்விக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி, எப்படி இப்ப வந்து எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது, எப்படி அதே மாதிரிதான் இல்லை. அதாவது நம்ம செய்ய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு சந்தோஷமா இருந்ததாக்க அது போதும் நினைக்கிறாங்க. அது மாதிரிதான், இதுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. யாரும் எதிர்பார்த்தா கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் வந்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சந்தோஷத்தை தருது. அது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா சதுரூபி சார் கேள்விக்கு, உங்க பதிலுக்கு வேற யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுறோம். அடுத்தது பானுமதி மேடம். வணக்கம். அடுத்தது எஸ்ஆர்சி சார். வணக்கம் அழகசிங்கர் சார். கிட்டத்தட்ட அவர் எனக்கு ஒரு குருன்னு சொல்லலாம். அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணது. உனக்கு எழுதப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ண, ஏன் எழுத மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றது. கதை கவிதை விமர்சனங்கள் எல்லாம் என்னை ஈடுபடுத்தினதும் அவர் தான். அவர் மூலமா தான் எனக்கு குபிகமும் அறிமுகமாச்சு. ஆனா அழகிய சிங்கர் சார் கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அவர் கதைகள் தேர்ந்தெடுத்து படிக்க சொல்றாரு இல்லையா, தற்காலத்துல நன்னா எழுதக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அது ஒரு நடு கால கட்டத்தோடு அவர் நிறுத்திடுறார். ஃபார் எக்ஸாம்பிள், பைரன் சின்னப்பனோ பொன்ராஜ் பாலசுப்ரமணியனோ அந்த மாதிரி இன்றைய சமூக சூழ்நிலைகள்லையும் சைக்காலஜியில ஈடுபட்டு எழுதக்கூடிய கதைகளை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எடுக்கிறது இல்லை, அதை பத்தி சொல்றது இல்லை. அது எனக்கு கொஞ்சம்
என்ன காரணம்னு புரியல, அதை அப்புறம் விளக்கினா நல்லா இருக்கும். நீங்க வந்து நான் வந்து 131 கவிஞர்களுடைய கதைகளை பத்தி பேசியிருக்கேன்னா, அந்த 131 கவிஞர்கள் யாருமே இல்லையா நீங்க சொல்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம் இல்லை நீங்க சொல்றது. அப்புறம் ரெண்டாவது வந்து நம்மளுடைய கதைகள், நம்ம குழுவில் இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் அவங்க கதைகளை பத்தி எல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் செஞ்சுருக்கேன். 131 பேர்ல புதுசா எழுதுறவங்க யாருமே இல்லையா? நிச்சயமா இருப்பாங்க. புதுசு பழசுல நான் பார்க்கறது இல்லை. இப்ப எழுதுறவங்க எழுத்தாளர்கள் அப்படின்னா பார்க்கறது இல்லை. அது மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் நான் எழுத்து செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப இந்திரநீலம் சுரேஷ் கதை எழுதுகிறார், அவரு சிறப்பா கதை எழுதுறாரு. அவரது கதைகளை நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களே எழுதிருக்கீங்க, நீங்களே கதைகள் எழுதிருக்கீங்க, உங்க கதைகளை பத்தி பேசியிருக்கோம், அதை பத்திலாம் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பாராட்டணும் உள்ளத. தேங்க்யூ 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 அழகேசிங்கர், நல்ல பதில். எஸ்ஆர்சி சார், நிறைவாக எஸ்ஆர்சி சார், அதோட இது நிறைவு செய்வோம். ஆ வணக்கம். ரொம்ப அருமையான பேட்டியை ராஜாமணி அவர்கள் நடத்தினார்கள். அழகேசிங்கருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய எனக்கு ரொம்ப இன்வால்வா இருந்தது அவருடைய இணைய கால வீரங்கம். இப்ப அண்மையில் நடத்திட்டு இருக்காரு, நடத்தினாரு ரொம்ப சிறப்பாக. அதுல எனக்கு ஒரு 100 நாட்கள் சொன்னா 100 நாட்கள் நான் முதல்ல நடத்துற அந்த இதுல பங்கேற்றேன். ரொம்ப சிறப்பாக நடத்தினார் அது. அவரு அந்த மாதிரி ஒரு முயற்சிக்கெல்லாம் என்னுடைய எப்பயும் ஆதரவையும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எளிமையாகவும் எதிலையும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் ஆனா அதை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கின்றது. அவ்வளவுதான். நன்றி நன்றி சார், ரொம்ப அழகாகவே சம்ப பண்ணிட்டீங்க நீங்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்தது, ஆனால் அதெல்லாம் கேட்பதற்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. நம்ம தொடர்ந்து கேட்போம். எப்படி இருந்தாலும் அவர் அழகேசிங்கர் நம்ம கூட தான் பயணித்து கொண்டு இருக்க போகிறாரு. அவருக்கு பிடித்த கவிஞர், நாவலாசிரியர், நாவல், சினிமா, கதாநாயகர், கதாநாயகி, அப்புறம் 10 கேள்விகள் கேட்பார் அவர். அதில் யார் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க? இந்த இசை புதியது, கதை புதியதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடித்த புதியது? அப்புறம் நீங்கள் எழுதின கதைகளையே உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப எது? விருட்சம் பதிப்பித்த புத்தகங்களில் உங்களுக்கு பிடிச்சது எது? நீங்கள் வாங்கின விருதில் உங்களுக்கு ரொம்ப பெருசு எது? உங்கள் வாழ்க்கையில் சாதனை, இனிமேல் நீங்கள் சாதிக்க விரும்புறது, நீங்கள் ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுக்கு எண்ணம் இருக்கா? அது எழுதினீங்கன்னா நிச்சயமாக ஒரு சிற்றிலக்கியத்தின் வரலாறாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி சில நிறைய கேள்விகள் என் மனசில் எழுந்தது. இதை பற்றியெல்லாம் வேணா பின்னாடி அனுப்புகிறேன். நீங்கள் விருட்சத்துலேயோ அல்லது வேறு இதுலேயோ நமக்கு கதை அனுப்புங்க பதில. ரொம்ப அருமையான இருந்தது இன்னைக்கு பேட்டி. இப்போ ஒரு நல்ல ஒரு ஜாம்பவான் நமது அழகேசிங்கர் அவர்கள். அவர் வாழ்க்கையில் அவருடைய சாதனைகள் நிறைய இருக்கின்றன. உண்மையில சொல்லப்போனால் குபிகம், நானும் கிருபானந்தனும் ஆரம்பித்து இந்த கூட்டங்கள்லாம் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான எங்கள் மென்டரே அழகேசிங்கர் தான். அதுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவர் கூட்டங்கள்லாம் நடத்தின போது தான் நம்மளும் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அவரும் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஒரு கூட்டத்துக்கு நிறைய பேர்கள் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நல்ல பாராட்டுகள்லாம் ரொம்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லோ லெவல் எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆரம்பித்தார். அதே அதை இன்றைக்கும் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. இதுவும் நம்ம அதே தான் நம்ம தாரக மந்திரமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு 100 பேர் வரணும், நம்ம ஒரு யூடியூப் சேனல் பார்த்தோன்னா ஒரு 1 லட்சம் வியூஸ் வரணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. கிருபானந்தனுக்கும் எனக்குமே சரி, நம்ம பண்ணுவோம். ஒரு 10-20 பேர் வந்தாலும் பாருங்க, இன்றைக்கி ஒரு 33 பேர் வந்திருக்காங்க, இதுக்கு போதும், நிறைவாக இருக்கும். அவர் சொல்லுவார் ஒரு 15 பேர் 18 பேர் வந்தாங்கன்னா அதுவே போதும். போன தடவை ஒரு கவியரங்கத்துக்கு 7-8 பேர் மட்டும் வந்திருந்தாங்க, அது போதும், 8 பேர் 3 ரவுண்டு பண்ணுவோம், அதுவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவார். ரொம்ப அருமையாக இருந்தது. அழகேசிங்கர் அவருக்கு நன்றி. கேள்வி கணைகளை தொடுத்த ராஜாமணி அவர்களுக்கு மிக மிக நன்றி. ஸோ அடுத்தது அழகேசிங்கருடைய கேள்வி கணைகளுக்கு யார் சொல்ல போகிறார் என்பதை இவர் வாவிசர் அவர்கள் சொல்வது போல காலம்தான் சொல்ல வேண்டும். இன்னொரு 3 மாதம் இருக்கின்றன, அதற்கு பார்க்கலாம். இப்பொழுது அவருக்கு அடுத்த வாரம் என்ன யாருங்கிறத பத்தி அடுத்த வாரம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். அடுத்து அவர் அழகேசிங்கர் யாரு கேள்விகளை கேட்க போறாங்கிறது. நன்றி நன்றி ராஜாமணி சார். இப்போ அடுத்த வாரம், இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, கதை, கவிதை, கட்டுரை இதோட சேர்த்து அழகேசிங்கர் நாடகத்தில் நடித்திருக்கிறாரா கேட்டீங்க இல்லையா, அடுத்த வாரம் ஒரு நாடகம் நம்ம ஜூம்ல பார்க்க போறோம். நமது நண்பர்கள் நானும் அவர்களுடைய இயக்கத்தில் நண்பர்கள் நடிக்கும் ஒரு நாடகத்தை நமது ஜூமில் அரங்கில் அரங்கேற்றப் போகின்றோம். அதுக்கு பார்ப்பதற்காக ஏப்ரல் 14, தமிழ் வருடப்பிறப்பு 13ஆ 14ஆம் தெரியல, 14ஆம் தேதி தான் நார்மலாக இருக்கும். அன்று 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வச்சுக்குமே, அந்த புத்தாண்டுகள் நம்ம ஒரு நாடகத்தை கண்டு களிப்போம்.